புதுச்சேரி தமிழகத்திற்குள் இருக்கும் ஒரு சின்னஞ்சிறிய யூனியன் பிரதேச மாநிலம். 62 கிராமங்கள், 2 நகரங்கள் அடங்கிய 294 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மட்டுமே கொண்டது. 900,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். தமிழகத்திலுள்ள ஒரு மாவட்டத்தில் 1/3 பங்கு கூட இல்லாத இந்த மாநிலம் பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்ற இடம் என்பதால் பெரும்பாலும் அந்நாட்டு அரசியல் கலாச்சாரங்களை கொண்ட பண்புகளுடன் திகழ்வதாகவும், பாரத கலாச்சார சின்னங்கள் எதுவுமின்றி அடக்கியாண்ட பிரான்ஸ் கலாச்சாரத்திலேயே மாநிலம் ஊறிப்போய் இருப்பதாகவும் சிலர் குறை கூறுவதுண்டு. மேலும் சின்னஞ்சிறிய இம்மாநிலத்தில் அதிக அளவில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் ஏராளமாக உள்ளதாக கூறப்படுகிறது. கல்வியறிவு விகிதமும் தமிழக நகர்ப்புறங்களை விட குறைவாகும். 85.44% உள்ளது. இது வடகிழக்கு மாநிலங்களை விட மிகவும் குறைவானது. தொடர்ச்சியாக இம்மாநிலத்தை ஆண்டு வரும் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் உள்ள பழைய செல்வந்தர் குடும்பங்களை கொண்டும், கிராமப்புறங்களில் உள்ள மக்களின் ஏழ்மையை மையமாக கொண்டும் இம்மக்களை ஓட்டு போடும் இயந்திரமாக மாற்றி ஆங்காங்கு ஏராளமான குட்டி தலைவர்களையும் மது கலாச்சாரத்தையும் வளர்த்து குட்டிச்சுவராக்கியுள்ளது என்ற குற்றச்சாட்டும் உண்டு. இந்நிலையில் சமீபத்தில் காஷ்மீர் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றியை பற்றி பிரதமர் மோடி கூறுகையில், தேசத்தில் எல்லா இடங்களிலும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் நிலையில் இன்னும் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் காங்கிரஸ் உள்ளதாக வருத்தத்துடன் கூறினார். பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் அங்கு கிராமப்புற வளர்ச்சி மிகவும் பின்தங்கியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இன்னொரு பக்கம் அங்கு கட்டுப்படுத்த முடியாத அளவில் ரவுடிகள் ராஜ்யம், அரசியல்வாதிகள் ஊழல், கட்டப்பஞ்சாயத்து, தொழில் வளர்ச்சியின்மை, விவசாயத்திலும் வளர்ச்சியின்மை காரணங்களால் மக்கள் அதிருப்தியடைந்துள்ள நிலையில் இப்போது அரசியல்வாதிகளும் அதிருப்தியடைந்துள்ளனர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் மக்கள் புதுவைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் கூட்டணி கட்சியான திமுக வரும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸை கழற்றி விட்டுவிட்டு நாங்கள் தனித்து நின்று நாங்கள் ஆட்சியமைப்போம் என்று கூறுகிறார்கள். இந்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மற்றும் முதலமைச்சர் நாராயணசாமி மீது அதிருப்தி ஏற்பட்டு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அடுத்தடுத்து தங்கள் பதவிகளை கடந்த சில நாட்களாக ராஜினாமா செய்து வருகிறார்கள். அடுத்தடுத்து 4 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததால் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்தது. இதனையடுத்து புதுச்சேரி அமைச்சர்கள் அனைவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமைச்சர் கந்தசாமி தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை நேற்று ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி கவிழும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. புதுவைக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராகுல் வரும் நிலையில் இந்த அதிரடி திருப்பங்கள் காங்கிரஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சி அலையினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபையின் மொத்த உறுப்பினர்கள் 30 பேர். இதில் தனவேலு தகுதி நீக்கம், நவச்சிவாயம் மற்றும் தீப்பாய்ந்தான் ராஜினாமாவை தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபையில் காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது 12 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர். கூட்டணி கட்சியான திமுகவுக்கு 3 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு எம்எல்ஏவான ஜான்குமாரும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தற்போது சட்டசபையில் ஆளுங்கட்சியின் பலம் 14 குறைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சி வரிசையில் என்ஆர் காங்கிரஸ், 7, அதிமுக, 4, பாரதிய ஜனதா, 3 என மொத்தம் 14 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதனால் இருதரப்பும் சமபலம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சில நாட்களுக்கு முன் டெல்லி சென்று கவர்னர் கிரண்பேடியை பதவியில் இருந்து நீக்க வற்புறுத்திய நாராயணசாமியின் பதவி இவ்வளவு சீக்கிரம் ஆட்டம் காணும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பாஜகவின் ஜனநாயக விரோத செயல்கள் இதுவென்றும், இதனை தோலுரித்து காட்ட ராகுல்காந்தி பங்கேற்கும் இன்றைய பொதுக்கூட்டத்திற்கு தொண்டர்கள் அணி அணியாக தமிழ்நாட்டில் இருந்து செல்ல வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி கூறியுள்ளார்.